அதுல பாருங்க முதலியார்வன், ராஜா ஒன்பதாம் மடத்துல இருந்து இருக்கிறதுனால அதிர்ஷ்டபாகம் உச்சகட்டத்துல இருந்து இருக்கான். அதோட கிரகலட்சுமியும் வந்து சேர்ந்துட்டான்னா ஏற்கனவே நாடக பொருத்தம் வகு பிரமாதமா இருந்துருக்குல்ல. அதோட பேராட்சி பாருங்க, நாகசுந்தரம் நாகை நீலாயதாட்சி நாமதேவிய பொருத்தும் வகு பிரமாதமா இருந்துருக்குன்னு. சாமி இருக்கேன். அப்படியே முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நாள் பாருங்க. தாயற்ற குழந்தை ராதா, தந்தையும் சில நாட்கள் இழந்தார், மனைவி இறந்த கவலை கண்ணை மூடிவிட்டார். எதிர்பாராமல் என் கையில் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை கடமைச்சோடு நிறைவேற்றி தர வேண்டிய நிலைமைக்கு ஆளானேன். ராதா அவளா, தமிழ்நாட்டுக்கே திரும்ப வேண்டாம் என்றிருந்த என் உறுதியை ஜப்பானியரின் குண்டு வீச்சு குலைத்து விட்டது. அகதிகளோடு கூடி ஓடி வந்தோம். 2 மாதம் ஆகிறது தஞ்சாவூருக்கு வந்து உன்னை எப்படியாவது சந்திக்க முடியுமா என்று ஏங்கி கிடந்தேன். என் சிந்தை எல்லாம் தேன்மணக்கு இதழலோ வந்தது போல் நீயே வந்து விட்டாய். அம்மா அம்மா, உங்களை இவ்வளவு பாடுபடுத்தினால பாருங்க. ஐயோ, இதுவரையில் எனக்கு தெரியாதே தாயே, பசுத்தோல் போர்த்திய புரை ஒன்றை தந்தையாக பெற்றிருவேன் என்கிற பயங்கர ரகசியம். மாதகுல மாணிக்கமாம் என் அன்னையை சீரழித்த அந்த மாபாவியை பழிக்கு பழி வாங்குகிறேன். முடியாதம்மா, முடியாது. என்னை தடுக்காதீர்கள். பெரிய மனிதர் வேடத்திலே திரியும் அந்த காட்டு மிருகத்தை வேட்டையாடி திரும்புகிறேன். நான் அன்னைக்கு துரோகம் செய்த அந்த அக்கிரமக்காரனை அணுமணுவாக சித்திரவதை செய்து வெற்றி மாலை சூடுகிறேன். விடை கொடுங்கள் அம்மா. அந்த விஷப்பாம்பின் பற்களை கொண்டு வந்து உங்கள் கையிலே தருகிறேன். தாயே, உங்கள் கையில் தருகிறேன். நாகசுந்தரம், அப்படியெல்லாம் சொல்லாது. என்ன இருந்தால் அவர் உன் அப்பா. அப்பா என் மாதாவின் வாழ்க்கையை மண்ணாக்கிய மதர், மனித வடிவிலே உலவும் வன விலங்கு, கொடும் புலி, ஓரப்புயமா. இந்த சோக வரலாற்றுக்கு இப்போதே ஒரு நல்ல முடிவு காண்பேன். இல்லையால் அந்த முயற்சியிலேயே நானும் செத்து மடிவேன். ஒரு தம்பி, கட்டும் பொறுத்திருப்போ, காலம் மாறும். காலம் மாறிவிட்டது தாயே. கடமை கண்ணியம் இரண்டையும் மறந்துவிட்டு அந்த கயவருக்கு புத்தி கற்பித்து விட்டு வருகிறேன். என்ன மது தாதா? அம்மாடி, சூரிய வந்துட்டே இருக்கா. அண்ணே அண்ணே, கல்யாணம். கல்யாணம் யாருக்கு? அப்பாவுக்கா? ஐயா, ஏப்பா இப்படியே நீங்க வரிசையா 1, 2, 3, 4 போயிட்டே இருந்தா அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு ஸ்பெஷலா ஒரு முனிசிபாலிட்டியா வச்சிட வேண்டியதான். என்னடா உளற? உனக்கு தாண்டா கண்ணாலாம், இவங்க எல்லாம் இருக்காங்களா? இவங்க எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரவங்க. எப்படி இவரு இருக்காரா? இவரு தான் ஜோதிடர். அதான் பார்த்தாலே தெரியுது. அப்படியானா என்ன கேட்காமலே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க? ஆனா எனக்கு சில சந்தேகங்களை நிவர்த்தி ஆகணுமே. சந்தேகம் தானே நிவர்த்தி பண்ணா போச்சு. பொண்ணோட ராசி என்ன, குலம் என்ன இருக்கிறாக்கா? சும்மாரியாப்பா, பொண்ணு போங்க, பொண்ணு படிப்பில் சும்மாரியா. நீ வேற குறுக்க குறுக்க பொண்ணோட அப்ப மாதிரி. பொண்ணு ஜியவரலும் படிச்சிருக்குங்க, ஏதோ 2-3 பாஷையும் பேசும். ஹிந்தி, இங்கிலீஷ், சமஸ்கிருதம், தமிழ். அது கொஞ்சம் தட்டும். வேண்டாம் வேண்டாம், எதுக்காக தாய் பாஷையை போய் படிச்சுட்டு தனிய? அது இருக்கட்டும். ஆஸ்தி பாஸ்தி சொத்து சொதம் 5 லட்சம் பொண்ணு மேலேயே இருக்கு. மூட்டையா கட்டி முதுகு மேல வச்சிருக்க? நீ வேற சும்மா இறையா? அப்ப சரிப்பா, பொண்ணுக்கு நிறைய சொத்து இருக்குதான். அதனால பொண்ணு சொத்தா இருந்தா கூட கவலை இல்லை. முடிச்சிருங்க கல்யாணத்தை. ஒரு முக்கியமான விஷயத்த கேட்க மறந்துனே. ஆமா, பொண்ணுக்கு தங்கச்சி இருக்குதா? இல்லையே. போச்சுடா, பொண்ணுக்கு தங்க அவசியம் இருந்தாகணுமே. எங்க குடும்பத்துல ஒரு நல்ல பழக்கம் பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த மனைவிக்கு ஒரு தங்க இருக்கணும். அவ பேரால நிறைய சொத்து இருக்கணும். ஆனா அந்த சொத்து வேற யாருக்கும் போய் சேரப்படாது. முதல் மாப்பிள்ளையே 2வது மாப்பிள்ளை ஆகும், முடிஞ்சா 3வது, 4வது மாப்பிள்ளைய கூட ஆகணும். இல்லப்பா, நம்ம குடும்ப கொள்கைய அவர்களுக்கு நான் விளக்குறேன். ஐயா யோசிற, இனிமேலாவது அந்த பொண்ணுக்கு ஒரு தங்க பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதா? இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா போதும் நமக்கு. அரே ஈஸ்வரா, கேட்டா இதென்ன வேடிக்கை இருக்கு? வேடிக்கை அல்ல வேதியரே, கோட்டையூர் குடும்பத்தில் என் தந்தை புதிதாக அறிமுகப்படுத்திய பொருளாதார திட்டம். 2 பெண்கள் இல்லாத யாருமே கல்யாண பேச்சை பேசிக்கொண்டு இந்த வீட்டிலே காலடி எடுத்து வைக்க முடியாது. இப்போ நேரம் சரியில்லை, நீங்கள் தான் போயிட்டு அப்புறமா. ஆமாமா, காலம் சரியில்லைதான். நாங்க போயிட்டு பின்னால வர்றோம். சொல்ல பக்கமாவா? வரவே வேணாம், போங்கய்யா. சிஸ்டர்ஸ் இருந்தா இந்த பக்கம் வாங்க.
இல்ல நோ அட்மிஷன். அப்பா சின்ன பையன். என்னப்பா உள்ள கூப்பிடா வடாஜ். என்ன என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி பேச புத்தி கித்தி சரியில்லையா? விசாசம் பிடிச்சிருக்கு. ஆமாப்பா விசாசம் பிடிச்சிருக்கா? விசாசம் பிடிச்சிருக்கு. கையில் பீரம்பு எடுத்து அன்னகி உருவு எடுத்து அப்ப எப்போ உடனே பூசாரி புண்ணிய போடி சொல்லி இல்ல கையில் பீரம்பு பொண்ணு கொடுக்கறேன்னு வந்தவங்க வரைக்கு அடிச்சு விட்டு என்னையுமா கேவலப்படுத்துறேன்? இப்படி செஞ்சிடணும்னு எத்தனை நாளாட திட்டம் போட்டுக்கிட்டு இருந்த? திட்டம் எதற்காகப்பா திட்டம்? பெண்ணை பேயாக்கவா அல்லது பேயை இரண்டாம் தரமாக கட்டிக்கொள்ளவா? எதற்கு திட்டம்? தீமானாவதற்கா சிந்தாமணி தயாரிப்பதற்கா? எதற்காக திட்டம்? என்ன திகைக்கிறீர்கள்? சிறைக்குள்ளே மூடி கிடந்த திடுக்கிடும் ரகசியங்கள் விடுத்து சிதறுகிறதே என்ற வேதனை தாங்க முடியவில்லையா? ஐயோ பாவம். என்னடா வேதனையாவது ரகசியமாவது? என்ன சொல்ற விவரமா சொல்ற? விவரமாகவே கேட்டேன், ஆனால் சுருக்கமாகவே சொல்லுகிறேன். நான் சுருக்கமாக சொல்லப் போகும் இந்த செய்தி சுழற்காற்று துரும்பாக ஆக்கிவிடும் உங்களை. இரண்டே வரிகள் லட்சோப லட்சம் ஈட்டிகளாக தைக்கும் உங்கள் இருதயத்தில். உடல் வியர்வை குளமாகும், உதிரம் உறைந்துவிடும், உணர்ச்சிகள் மங்கிவிடும், உதடு உலரும், நான் அசையாது. செவியும் விழியும் செயலிழக்கும் இந்த செய்தி கேட்டால் செந்தேழு ஆயிரம் மண்டையிலே மாட்டியது போல துடிப்பீர், துவழுவீர், கதறுவீர், கலங்குவீர், புரளுவீர், புலம்புவீர். என்னடா விரட்டுகிறாய்? இருபதாம் நூற்றாண்டின் இளைய தாதிசயம் இறந்தவர்கள் மீண்டும் பிழைத்து வருவது மூலக்குழப்பம் முட்டிவிட்டது உனக்கு? இல்லை, அங்கேதான் முளைவிட ஆரம்பித்திருக்கிறது. என் தாயாரை நானே பார்த்தேன். கனவிலா? கனவு தூக்கத்தில் அல்லவா வரும்? இப்போது நான் விழித்துக் கொண்டிருக்கிறேனே. அப்படியானால் முட்டாள் தேவலோகத்திலே பார்த்திருப்பாய் ரங்கத்தை. அங்கே யார் போனார்கள்? இதே பூலோகத்திலே கோட்டையூர் சீமான் வீடனும் நரகலோகத்திலே இருந்து வெளியேறிய என் தாயாரை இருபடிகளால் கண்டேன். திருவிழந்த அவர்களின் கதையை கேட்டேன். அங்கம் உயிரோடு? நீங்கள் எழுதி தந்த உயிரோடு? உயில். ஆமா உயில். கோட்டையூர் குடும்பத்து ஆஸ்தி எல்லாம் என் பெயருக்கு எழுதி அம்மாவிடம் கொடுத்தீர்களே, அந்த உயில்? உயில் மட்டுமா? மாயாவி துளசி மர்மக்குலை அடங்கி உமது பயங்கர நடவடிக்கைகள் முழுவதும் உமது கையால் எழுதப்பட்டிருப்பதையும் உமது பாதகச் செயல்களின் பட்டியலையும் பார்த்தேனப்பா பார்த்தேன். உடுமையான அம்மை நோய் என்று கூறி துளசியின் முகத்தை மறைத்து விட்டீர் ஊரார்கங்களுக்கு. ஆனால் உண்மையின் வாயை மூட முடியவில்லை. தாய் இருக்கும் போதே என்னை தாயில்லா பிள்ளையாக்கிய தந்தையை நோக்கி உண்மை உரிமை குரல் எடுத்து முழங்க போகிறது. ரங்க உயிரோடு இருக்கிறார். ரங்க உயிரோடு இருக்கிறார். நீ பார்த்தாய்? ஆமா ரங்க உயிரோடு. ஆமா. இதே தஞ்சாவூரில் பர்மாநாயுடு வைத்திய சாலையில் பண்புகளின் உறைவிடமாம் என் அன்னை பத்தரை மாற்று தங்கம். வாதம் நிறுத்தரா? நிறுத்து. நன்றாக துடியுங்கள். ஊர் மெச்ச வாழ்ந்தவரே, செயல்பட்ட மான் போல என் அன்னையை துடிக்க விட்டீரே, அதற்கு பதிலுக்கு பதில் படிக்கு படி ஆர்த்து பரவசப்படுகிறேன். துடியுங்கள், நன்றாக துடியுங்கள். பால்நிலவு பொழிகின்ற சோலையாம் என் தாய், அவர்களை கடும் பாலையாய் கற்பாலையாய் ஆக்கிவிட்ட குடியவரே துடியுங்கள். குறைக்கின்ற பெரியவரே துடியுங்கள். நானே பார்த்தேன் உங்கள் மூத்தாள் ரங்கத்தை. என்ன பார்த்த? என்ன சொல்ற? பார்த்ததற்கு அடையாளம் வேண்டுமா? இதோ நீங்கள் எழுதி கொடுத்த உயிர். அதற்குள் ஆச்சரியப்பட வேண்டாம். உங்களை உலகத்தின் முன்னே காட்டிக் கொடுக்கும் மற்றொரு ஆதாரம் மாயாவி துளசி கொலைக்கள காதை, ரங்கம் வெளியேறிய படலம், எல்லாமே உங்கள் திருக்கரத்தால் தீட்டப்பட்ட பாதகம். தங்கம், இதை ரங்கமே உங்ககிட்ட கொடுத்தாளா? நல்லா கொடுப்பாளே. அப்ப நீங்க திருடிக்கிட்டு வந்துட்டியா? பலே பலே, நல்ல வேலை செஞ்ச, நான் பொழைச்சேன். அதுதான் ஆயிரக்கணக்கினை அச்சடித்து விளம்பரப்படுத்த போகிறேன் இந்த ஆதார கடிதத்தை. உங்கள் சுய உருவத்தை ஊரும் உலகமும் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதற்காக
தங்கம், தங்கம், அந்த அந்த கடுதாசியை கொடு, அத கிழிச்சு இந்த நெருப்புல போட்டுட்டு நாம நிம்மதியா வாழலாம். நான் இவைகளை எடுத்து வந்தது நெருப்பிலே போடல, என்னை வஞ்சித்த உங்களை மிரட்டி வரம் பெறுவதற்காக. வரமா? ஆமாம் பிரபு, இரண்டு வரங்கள். ஒன்று, கோட்டையூர் சொத்துக்கள் முழுதும் என் மகன் பரமுவின் பெயருக்கு எழுதப்பட வேண்டும். இரண்டு, உடனடியாக நாகசுந்தரத்திடம் விடுதலை பத்திரம் எழுதி வாங்கிக் கொண்டு அவனை வெளியே துரத்த வேண்டும். ஹிருதயம் வெடித்து விட போகிறது. ஐயோ பாவம், மூத்த மகன் மீது அவ்வளவு ஆசை. ஆசை இல்லை தங்கம், ஆசை இல்லை. அவன் பேருக்கு எழுதின உயிரை மாத்தி ஓ மகன் பேருக்கு எழுதுனா ரங்கம் வந்துடுவாளே. வரட்டுமே, எனக்கு என்ன? என் பேச்சை நீங்கள் உடனே கேட்காவிட்டால் இந்த ஆதார கடிதம் பேச ஆரம்பிக்கும். பெண்ணை பேயாக்கியதிலிருந்து பிணத்தை மறைத்து கொளுத்தியது வரையில் பெரியது ஒரு தொடர்கதை, பிறகு உமக்கு சித்திரவதை. இப்ப என்ன என்ன அடி பண்ண சொல்ற? என் இஷ்டப்படி ஒரு உயிர் எழுத வேண்டும். ஐயோ ராமா, ராமா, என் உயிரை வாங்குறாளே. அம்மா, அம்மா, அப்பாவுக்கு என்ன உடம்புக்கு? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கடுமையான ஜுரம். வரமா, நீ போய் வக்கீல கூட்டிட்டு வா. ஜுரத்துக்கு வக்கீலா? டாக்டரே போறா, நான் சொன்னபடி செய், எல்லாம் உனக்காகத்தான்.